இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வழிகாட்டு குழுக்கள் யார் யார் இடம் பெற்றிருக்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் இங்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழிகாட்டு குழுவில் இடம் பெற்றிருக்கின்ற 11 கழகத்தினுடைய முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழக மக்களுடைய ஒரு சாமானியனும் மிக உயர்ந்த உச்ச பதவிக்கு உயர்நிலைவிக்கு வர முடியும் என்ற சரித்திர சகாதத்தை படைத்த பேரறிஞர் அண்ணா, இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் மக்களாட்சியை அந்த தத்துவத்தின்படி அமைக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொடங்கி அவருடைய வழிகாட்டுதலில் யாரும் 3 முறை தொடர்ந்து ஒரு வரலாற்று வெற்றியை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை தந்த முதலமைச்சராக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவர் அவர் மறைவுக்கு பின்னாலே இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 29-30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்து வேதனைகள் சோதனைகள் இவைகள்லாம் தாங்கி எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தை சிறு குண்டுமணி அளவு கூட சேதமில்லாமல் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத மாபெரும் இயக்கமாக இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் மிக உயர்ந்த உச்சநிலையை கொண்டு போய் நிலையிறுத்திருக்கிறார். புரட்சி தலைவர் கண்ட கனவு இந்த இயக்கமும் ஆட்சியும் கட்சியும் தொண்டர்கள் தான் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர்களுடைய கனவு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறார். அந்த கனவை இன்றைக்கு நாம் தொண்டர்கள் இன்றைக்கு முன்னிறுத்தி கட்சியும் ஆட்சியும் நாம் இன்றைக்கு வெகு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த காட்சிக்கும் கட்சிக்கும் முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அவைத்தலைவர் இ மதுசூதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு கே பி முனிசாமி அண்ணன் அவர்கள் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் வைத்தியம் அவர்கள் மற்றும் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டுகளது குழு உறுப்பினர்கள் 11 பேரும் 2020-21 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்குரிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமனாக தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன்.
Thank you.